எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 50 days டயட் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 15th day. மண்டே எடுத்த விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். மண்டே எடுத்த விலாகை இன்றைக்கி வந்து வெனஸ்டே இப்போ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா மண்டே தான் நான் டயட் பண்ணுறேன் அப்படின்றப்போ டியூஸ்டே வந்து நான் அதை எடிட் பண்ணி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணி அடுத்த நாள் நான் வந்து அப்லோட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இத்தனை பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது. யாராவது ஃப்ரீயாக வந்து எனக்கு எடிட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி தரீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு எடுக்கிறது அன்றைக்கி நைட்டே போடலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரெகுலராக விலாக் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் வந்து நீங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கேனான்னு செக் பண்ண தேவையில்லை. நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டேயில் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே எப்பயும் பண்ணுற அதே தான், ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு வெயிட் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லாவே வந்து வெயிட் லாஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம 50 days டயட் சேலஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 15 days தாண்டி வந்துட்டோம். ஸோ 15 days நீங்கள் என் கூட சேர்ந்து டயட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றப்போ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 50 days என்ன, 100 days என்ன, நீங்கள் வந்து 1 year ஃபுல்லாக கூட நீங்கள் டயட் பண்ணி 10 kg 20 kg அப்படின்ட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் நம்பினா மட்டும் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா 74 kg வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 56 kg நான் வந்து குறைச்சி காமிச்சிருந்தேன். 18 kg மேலே வந்து குறைச்சிருந்தேன். நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்சஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து டயட் பண்ணுறவங்களுக்கு பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பழக முடியும். ஓகே, இப்போ இன்றைக்கி டேயில் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 58.55 காட்டுது. நேற்றை விட இன்றைக்கி வந்து ஜாஸ்தி காட்டுது. நேற்று சண்டே அப்படின்றனால நான் வந்து ப்ராப்பராக எல்லாமே எடுக்கலை, வெஜ்ஜீஸ்லாம் எடுக்கலை, ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து நான் எடுக்கலை. ஸோ ஃபைபர் ஃபுட்ஸ் நம்ம வந்து நார்ச்சத்து நிறைய இருக்க மாதிரி நம்ம எடுக்கல அப்படின்றப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், பாடி நல்லா வந்து கிளென்ஸ் ஆகாது. ஸோ நம்ம சாப்பிட்டதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது, கிளென்ஸ் ஆகலை அப்படின்றப்போ கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் நம்ம வந்து ஃபைபர் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாடி கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய படி நம்மளோட வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி காட்டும். ஓகே, நான் இந்த டேயில் ஃபஸ்ட் மீல் வந்து டயட் சார்ட் படி நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ரௌன் அவல் இருக்கும்ல, அந்த ப்ரௌன் போகாத தான் நான் வந்து ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சண்டே லீவ் முடித்து மண்டே மார்னிங் நமக்கு வந்து எதுவுமே வேலை புரியாது. நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்கும், நிறைய விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நமக்குன்னு மெனக்கெட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எனக்கு அப்படி இருக்கும். அதனால் நான் வந்து மோஸ்ட்டாக மண்டே மார்னிங் சிம்பிளாக ஏதாவது குயிக்காக ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். அதனால் நான் இந்த சிவப்பு அவல் இருக்கும்ல, இதை வந்து ஊற வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு எதுவுமே சமைக்க தேவையில்லை, அப்படியே ஊற வச்சு சாப்பிட்றது தான். தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் துருவி வச்சுருந்தேன், அவல் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து தேங்காய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். டயட் சார்ட் படி வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் இல்லைனா மில்லட்ஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ மதியத்துக்கு நான் வந்து மில்லட் பொங்கல் நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்தது மிச்சமாக இருந்துச்சுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக மொத்தம் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் குக் பண்ண வேண்டாம், லஞ்சுக்கு வந்து எதுவும் குக் பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்க வேலையவே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதுதான் நான் சிம்பிளாக நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ வீடியோக்காக நான் வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னால் கஷ்டப்பட்டு எதையும் செஞ்சு செஞ்சு காமிக்க முடியல. ஸோ நான் எப்படி டயட் பண்ணுறனோ அதே தான் நான் வந்து உங்களுக்கு ஃப்ளோவில் வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குறக்கு கண்டினியூ பண்ணலாம், பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் ஷேர் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சிவப்பு அவல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம் அப்படின்னா அளவாக தான் எடுக்கணும். நம்ம வந்து மற்ற மீல் பிளான்லாம் எந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கலோரிஸ் கால்குலேட் பண்ணி இன்டேக் பண்ணணும். ஒரு 1/4 பவுல் 1/2 பவுல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து கார்பு ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம மார்னிங்கும் வந்து அவல் நிறைய சாப்பிட்றோம், மதியம் வந்து ரைஸ் எடுக்கிறோம், நைட்டு சப்பாத்தி எடுக்கிறோம், 3 வேளையும் வந்து கார்பு ஜாஸ்தி இருக்க மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து கார்பு மட்டுமே ஜாஸ்தி வந்து கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. அண்ட் நம்ம டயட் சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஆர் மில்லட்ஸ் ப்ளஸ் எக் ஒயிட்ஸ் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து இதுதான் எடுத்திருந்தேன். இது கூடவே வந்து ஒரு 2 எக் ஒயிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி நம்ம தனியாக முட்டை வந்து போட்டு எடுத்துருக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரிலாம் சாப்பிடல, எனக்கு இப்படி தான் வந்து பண்ண பிடிச்சிருந்துச்சி. ஸோ பண்ணியாச்சு. அண்ட் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு, நல்லா மட்டன் எலும்பெல்லாம் போட்டு சூப்பராக அத்தை வந்து குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து ஒரு உருளைக்கிழங்கு அண்ட் குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு கொழுப்பு இல்லாமல் நான் வந்து ஒரு 2 கரண்டி குழம்பும் நான் வந்து ஊற்றி அந்த குதிரைவாளி பொங்கல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பவுல் அளவுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து வச்சுருந்தது அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு அன்றைக்கே சாப்பிடும்போது. ஸோ அதை நான் வந்து ரீஹீட் பண்ணி அகைன் என்னோடய பிளேட்டுக்கு எடுத்திருக்கேன். அந்த மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது.
டயட் சார்ட் படி நமக்கு வந்து காலையில் மில்லட்ஸ் எடுக்கணும். நான் வந்து காலையில் வந்து கார்ப் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் வந்து நான் இப்போ அந்த மில்லட் பொங்கல் வந்து நான் மதியத்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ சரியாக போச்சு. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த டே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் எல்லாமே டயட் சார்ட் படி இந்த டேயில் எடுத்திருக்கேன், பட் அந்தந்த டைமுக்கு அவங்க சொன்ன மாதிரியே எடுக்கல. ஸோ மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஃபுல்லாக நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ், ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேட்ஸ் சாப்பிட்ருந்தேன். அண்ட் புதுசாக டயட் பண்ணுறவங்கலாம் கேட்குறீங்க, எப்படி வந்து உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸே இருக்காதா, டெம்ட் ஆகாதா அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த மாதிரி நிறைய டயட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ போக போக தான் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம பண்ண பண்ண வந்து நமக்கு அதுவே பழகிரும். ஸோ நான் ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேட்ஸு, மாம்பழம், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். ரொம்ப தோணுச்சு அப்படின்னா நான் வந்து சண்டே சீட் மீல் அந்த மாதிரி பண்ணிடுவேன். இல்லைனா வந்து விசேஷத்துக்கு, இல்லைனா ஏதாவது வீட்டில் விசேஷம் அப்படின்றப்ப செய்கிறப்ப நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். ஸோ டயட்டுன்னு வர்றப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். நான் வந்து வெஜ்ஜீஸ்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு வேக வச்சது இருந்தது, எப்பயும் பண்ணுவோம்ல அந்த முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு அது. ஸோ அது வந்து குக்குடாக தான் இருக்கும், ஆனால் உப்பு மட்டும் சேர்க்காமல் இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருந்தேன். அது நார்மலாக ஆயில் ஊற்றி நான் வந்து பண்ணுவேன்ல, அதே மாதிரி தான் 2 எக் ஃபுல் எக் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ரோட்டீன் கவர் பண்ணும்ல. நான் வந்து மதியம் மட்டன் பீசஸ்லாம் நிறைய சாப்பிடல, அண்ட் காலையிலே நான் வந்து எக்கெல்லாம் எடுக்கலை. ஸோ இந்த டேயில் நான் வேறு எதுவுமே ப்ரோட்டீன் எடுக்கல அப்படின்றனால நான் ஃபுல்லாக 2 எக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து 2 ஃபுல் எக் சேர்த்து அந்த வெஜ்ஜீஸை வந்து நான் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீட் பிரெட் வந்து நான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் நான் வந்து டின்னராக எடுத்திருந்தது. ஸோ வெஜ்ஜீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். கார்பு, ப்ரோட்டீன் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ராகி கூழ் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்முக்கு வந்து கொடுத்து விட்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக வந்து அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக ஸோ நான் வந்து அப்படியே அந்த வீட் பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் வந்து நான் அது ஸ்டஃப் மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். அந்த வெஜ்ஜீஸ் போட்டு, எக் போட்டு நான் ஸ்க்ராம்பிள் பண்ணியிருந்தேன்ல அதை. ஸோ அப்படியே வந்து ஸ்டஃப் மாதிரி வச்சு அப்படியே ஒரு சாண்ட்விச் மாதிரி நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்தது, நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. அப்படியே அந்த வீட் பிரெட் ரெண்டையும் நான் வந்து கொஞ்சமாக அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணியிருந்த அந்த ஸ்டஃப்பாக வச்சு சாப்பிட்டுட்டு மீதி வந்து பிளேட்டில் கொஞ்சம் இருந்தது, அது சும்மா நான் வெறுமனே வந்து அள்ளி அப்படியே வாயில் போட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் டின்னர். அண்ட் இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour வாக்கிங் மட்டும் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு, இப்படி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக டயட் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு டே நான் எப்படி போச்சு, என்ன மாதிரி டயட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு விலாக் நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து பண்ணிகிட்ருக்க இந்த டயட் சார்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து டயட் பிளானு, ஸோ இந்த டயட் சார்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.